हाई फ्रेंड्स इतना लैंग्वेज जीएम के इनके नम वीडियो पाकपो टेस्ट नंबर पद सयस सिक्स्त टेम नम केपा मत क्वेश्चन को नालुपेर फर्स्ट थ्री मार्क्स फर्स्ट मार्क 35 आउट ऑफ 35 टीजे शिवकुमार सेकंड मार्क 35 के 34 एम गायत्री थर्ड मार्क 35 के 33 तिलकवदी जी अदर श्री अभी इो नम आंसर्स डिस्कस पड़ा टेस्ट एलुद्रवंग वीडियो पात टेस्ट एलुद्रवंग उंगलुक्कान स्कोरिंग एन्ना वरुदु अप्पडिंगिरदा मरक्काम कमेंट कोडुंग सैन सिक्स टेम वनुक्कान आंसर पाकलाम इदु टेस्ट नंबर 17 मुदल केल्वी एसई अलगु मुरैयिल मिन्नोट्टत्तिन अलगु करेक्ट आंसर आम्पियर रेंडावदु केल्वी திரவத்தின் பருமனை அளவிட உதவும் கருவிகள் கரெக்ட் ஆன்சர் அனைத்தும் குடுவைகள் பிப்பட்டுகள் பியூரட்டுகள் மூன்றாவது கேள்வி ஒழுங்கற்ற பொருள்களின் பருமனை அளந்தறிய எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது சரியான விடை நீர் இடப்பெயர்ச்சி முறை நான்காவது கேள்வி சரியானதை தேர்ந்தெடு கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் ஐந்தாவது கேள்வி 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் 700 சென்டிமீட்டர் ஆறாவது கேள்வி வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது ஓடோமீட்டர் ஏழாவது கேள்வி கூர்மையான ஒரு பென்சிலின் நீளத்தை அளவிடும்போது அளவுகோலின் ஒரு முனை 2 சென்டிமீட்டர் மற்றும் அடுத்த முனை 12.1 சென்டிமீட்டர் என்ற இரு அளவுகளை காட்டினால் பென்சிலின் நீளம் என்ன சரியான விடை 10.1 சென்டிமீட்டர் எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுக்க விடை வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம் ஒன்பதாவது கேள்வி கீதா தன் தந்தையின் வண்டியினை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள் அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள் கூற்று 1 கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் நிமிடம் கூற்று 2 கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் மணி இதற்கான விடை கூற்று 1 மட்டும் சரி ஆப்ஷன் ஆனா கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் நிமிடம் பத்தாவது கேள்வி பூமி சுழல்வது மேற்கிலிருந்து கிழக்காக ஆப்ஷன் ஏ 11 தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக எவ்வளவு வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்காகும் சரியான விடை 112 கிலோமீட்டர் பெர் மணி பன்னெண்டாவது கேள்வி புவியை சுற்றிய நிலவின் இயக்கம் என்ன புவியை சுற்றிய நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் 13வது கேள்வி பிரியா தனது மிதிவண்டியில் 2 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் அவளுடைய சராசரி வேகம் என்ன சரியான விடை 20 கிலோமீட்டர் பெர் ஆர் இதற்கான ஃபார்முலா வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை நேரம் 40/2 ஈக்குவல் டு 20 14வது கேள்வி 400 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி லிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது இப்போது நீரின் பருமன் என்ன நீரின் பருமன் 200 மில்லி லிட்டர் 15 பின் வருவனவற்றுள் எவை ஒருபடித்தானவை பனிக்கட்டி மரக்கட்டை மணல் காற்று சரியான விடை ஆப்ஷன் இ 1 மற்றும் 4 பனிக்கட்டி மற்றும் காற்று 16 மூலக்கூறுகளுக்கிடையேயான கவர்ச்சி விசையை அதிகபட்சம் கொண்டது எது சரியான விடை திண்மங்கள் 17 மிகவும் தூய்மையான தங்கத்தை குறிப்பது மிகவும் தூய்மையான தங்கத்தை குறிப்பது 24 கேரட் 18 துணி துவைக்கும் எந்திரத்தின் செயல்படும் தத்துவம் என்ன சரியான விடை மைய விலக்கல் 19
கோதுமை மாவுடன் கலப்படம் செய்யப்பட்ட ரவையை பிரித்தெடுக்க பயன்படும் முறை. சரியான விடை சலித்தல் முறை. 20. ஆணிவேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படுகிறது? ஆணிவேர் தொகுப்பு இரு வித்திலை தாவரங்களில் காணப்படுகிறது. 21. மக்காச்சோளத்தில் காணப்படுவது எது? மக்காச்சோளத்தில் காணப்படுவது சல்லிவேர் தொகுப்பு. 22. இலை பச்சையாக காணப்படுவதற்கான காரணம். சரியான விடை பச்சையம். 23. விக்டோரியா அமேசானிக்கா இலையின் விட்டம் அல்லது குறுக்களவு எவ்வளவு? சரியான விடை 3 மீட்டர். 24. காகிதப்பூ எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை காகிதப்பூ போகன்வில்லா என்று அழைக்கப்படுகிறது. 25. இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படும் மிகப்பெரிய மணல் குன்றுகளான பாலைவனம் டேஷ் எனப்படும். சரியான விடை தார் பாலைவனம். 26. கீழ் உள்ளவையில் ஒரு செல் உயிரி எது? ஒரு செல் உயிரி யூக்ளினா. 27. பாராமேசியம் இடப்பெயர்ச்சி உறுப்பு. பாராமேசியத்தின் இடப்பெயர்ச்சி உறுப்பு குறு இலைகள். 28. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு எது தேவைப்படுகிறது? சரியான விடை உடல் தசைகளின் உருவாக்கத்திற்கு தேவைப்படுவது புரதம். 29. ஸ்கர்வி எந்த குறைபாட்டினால் உண்டாகிறது? ஸ்கர்வி விட்டமின் சி குறைபாட்டினால் உண்டாகிறது. 30. பாக்டீரியா ஒரு சிறிய எந்த நுண்ணுயிரி? பாக்டீரியா ஒரு சிறிய ப்ரோகாரியாட்டிக் நுண்ணுயிரி. 31. நெல்லிக்கனியில் அதிக அளவு காணப்படும் விட்டமின் எது? விடை விட்டமின் சி. 32. முருங்கை இலையில் உள்ள வைட்டமின்கள். முருங்கை இலையில் உள்ள வைட்டமின்கள் ஏ மற்றும் சி. 33. உடலில் பல்வேறு உயிர்வேதி வினைகள் நடைபெற உதவுதல். சரியான விடை வைட்டமின் இ. 34. உடல் வளர்ச்சி செல் பழுது பார்த்தல். சரியான விடை வைட்டமின் டி. உடல் வளர்ச்சி மற்றும் செல் பழுது பார்த்தலுக்கு தேவையான வைட்டமின் டி. 35. கணினியின் முதல் நிரலர் யார்? கணினியின் முதல் நிரலர் அகஸ்டா அடலவுலேஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 35 கொஸ்டின் நம்ம சிக்ஸ்த்து சயின்ஸ் ஸ்டாம் ஒனில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்தா உங்களுடைய ஸ்கோரை மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் கொடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது மேக்ஸில் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் கீழே இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு நாளைக்கு இதில் பார்க்க போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் ரிலேட்டடான ஃபார்முலாஸ்லாம் படிச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க. தேங்க்யூ.